எல்லாருக்கும் வணக்கம். எஸ்விஎஸ் 50 டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆக்சுவலாக நான் நேற்றுக்கு காலையில் இந்த மொரீஷியஸ் ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்தேன். மொரீஷியஸை பற்றி ஒரு வர மண்டே இன்றைக்கி பேசலான் இருக்கேன். கொஞ்சம் தகவலாம் நம்ம சரியாக வச்சுக்கிட்டு பேசணும். கடை கடை கடைன்னு அவசரத்தில் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் மொரீஷியஸில் போய் இறங்கின அன்றைக்கி ஆரியன் அஸ்வின் சேகருடைய பிறந்த நாளும், திரும்பி வர அன்னைக்கு என்னுடைய டாக்டர் அனுராடோடைய பிறந்த நாள். ரெண்டுமே மிக சிறப்பாக வெளிநாட்டு கேக்கு வெட்டி வெளிநாட்டு கத்தியினால் அதை செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை பற்றி பாக்கி சொல்கிறேன். ஆனால் எப்போவுமே வெளிநாட்டுகளுக்கு ஏதாவது போகும்பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க, டூ மச் ஆஃப் டிரான்சிட்டு. ரொம்ப நேரம் நடுவில் ஒரு டிரான்சிட்டில் வெயிட் பண்ணுற மாதிரி, அப்புறம் அகால நேரத்தில் இங்கே இந்த ஃப்ளைட்லேருந்து இன்னொரு ஃப்ளைட்டுக்கு மாறுறது, இதெல்லாம் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணி போகிறது சிறந்ததுங்கிறது என்னுடைய பர்சனல் அனுபவம். இன்னும் அந்த கண் தரக்கவே முடியல. பிறந்த பூனைக்குட்டி மாதிரி கண் இருக்குது. அதுதான் அந்த ஒரு காரணம் தான். அதுவும் பாம்பேயில் ராத்திரி 1 மணிக்கு ஃப்ளைட்டு இறங்கி அதுக்கப்புறம் கஸ்டம்ஸு இமிக்ரேஷன்ஸை முடிச்சுட்டு அப்புறம் வெளியில் வந்து திருப்பியும் நம்ம மார்னிங் 6:30 ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டுக்கு வரும்போது டைரெக்டாக இல்லை செக்இன் லக்கேஜ் மெட்ராஸில் செக்இன் பண்ணால் நம்ம எந்த டெஸ்டினேஷனில் போய் இறங்குறோமோ அந்த மாதிரி ஃப்ளைட்டை எடுத்துக்கணும். அது மாதிரி நிறையா விஷயங்கள் செய்யக்கூடாததுன்னு நிறையா இருக்குது. அதெல்லாம் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போது ஜாலியான ஒரு விஷயம் அப்படியே போயிட்டு 20 டிகிரி டெம்பரேச்சர் ரொம்ப பிரமாதமாக இருந்து திருப்பி கொதிக்க கொதிக்க மெட்ராஸில் வந்து அப்படி இறங்கினோடனே அட்டா நம்ம ஊர் என்ன இருந்தாலும் நம்ம ஊருக்கு இந்த நம்ம ஊர் தான், இல்லை எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி 3ஆம் தேதி ஜூன் மாதம் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள். அவரை இருந்த வரைக்கும் பல வருஷங்கள் நான் அந்த பிறந்த நாளில் அவரை போய் சந்திப்பேன். எல்லாருக்கும் 10 ரூபா கொடுப்பாரு. ரொம்ப சில சமயம் ஒரு 100 ரூபா நோட்டு எல்லாம் புது நோட்டாக இருக்கும் அது கொடுப்பார். வாங்கி வச்சுருக்கேன், எல்லாமே இருக்குது. நமக்கு அரசியலில் வந்து வித்தியாசமான கொள்கைகள் நிறையா இருக்கலாம், ஆனால் மனிதர்களை வெறுக்கக்கூடிய விஷயம் இருக்கிறது எனக்கு பிடிக்காது, யாரையுமே பிடிக்காது. ஏன்னா கலைஞர் வந்து கடவுள் இல்லைங்கிறதெல்லாம் சொல்லுவார். ஒழிய நான் சுக்கர் படம் இந்த படத்தை நான் கொடுக்கும்போது அது சந்தோஷமாக தான் வாங்கியிருக்கார். அவருக்கு வந்து இந்த இந்து மத சம்பிரதாயத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு என்னுடைய பையன் கல்யாணத்துக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு என்னுடைய 60வது இது சஷ்டத்தை போட்டுக்கலாம் வரும்போது கை நிறைய அச்சதி எடுத்து அப்படி போட்டு மன்றாட ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய குணம் இருக்கிறது. அதனால் ஒருத்தரை வெறுக்கணுன்ட்டு ஒரு கட்சி ஸ்டாண்ட் எடுத்து தயவு செஞ்சு யாரையுமே வெறுக்காதீங்க. அது வந்து நான் பட்டுட்டேன் நிறைய இடத்துல. ஒரு கட்சிக்காக ஒருத்தரை திட்டுறது, கட்சிக்காக ஒருத்தர்கிட்ட கட்சி கொள்கைகளுக்காக, அப்புறம் என்னாகும் தொண்டர்கள் தான் அடிச்சுப்பாங்க. தலைவர்கள் ரகசியமாக போய் ஹோட்டலில் உட்காந்துக்கின்னு ஒன்றா காஃபி சாப்பிட்டுக்கின்னு நம்ம பற்றியா நம்ம தொண்டர்கள் எப்படி அடிச்சுக்கிறாங்க பற்றியா அப்படின்னு அவங்க ஜாயிண்ட் வெஞ்சரில் போவாங்க. அந்த அந்த பலியாகக்கூடிய இடத்துல இதெல்லாம் நான் வெளியில் வந்துட்டேன். ஏனென்றால் அது பல பேர் வாழ்க்கையை கூட பாழாக்கிடும். இருக்கட்டும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க. என்ன இருக்காங்க, 1% இருப்பாங்களே இருந்துட்டு போட்டோம், பாக்கி பேர் இருக்காங்களே அவங்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டு போகிறோம். எதற்காக நம்ம வந்து ஒருத்தர் இருக்கணும் அவசியமே இல்லை. கடவுள் நம்பிக்கைங்கிறது அவங்க மனதார வேண்டிக் கொள்வது, மனசுக்குள்ள வேண்டிக்கிறாங்களா இல்லையா நமக்கு தெரியாது, மனசுக்குள்ள பக்தியோடு இருக்காங்களா இல்லையா தெரியாது. அப்படின்னா நான் குரங்கு பொம்மையை வச்சு கும்பிட்றேன்ப்பா அப்படின்னு வேடிக்கையாக சொல்கிறாருன்னா அவர் ஆஞ்சநேயர் பக்தராக இருக்கலாம், நான் யானை பொம்மையை கும்பிட்றேன்னு சொல்கிறேன் அவர் வந்து விநாயக பக்தராக இருக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் அதையெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு 1980களிலேருந்து கலைஞர் அவர்களை பழக்கம், ராமநாராயணன் அவர் வழியாகத்தான் பழக்கம். நிறைய படங்கள் நான் எங்களுடைய படங்களுக்கு ப்ரீவியூ பார்க்கும்போது ராமநாராயணன் கூப்பிடுவார், தலைவர் படம் பார்க்குறாரு வாங்க சார்பார் போவேன். அதே போல் மயிலாப்பூரில் சுயேட்சையாக நின்ன போது கூட நான் ராமநாராயணன் வந்து அன்றைக்கி இப்போ காரைக்குடியில் திமுகவில் நிற்கிறார். இருந்தாலும் என் நண்பர் ராமநாராயணுக்காக
நான் காரைக்குடியில் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தேன். நான் இங்கே சுயேட்சையாக நின்று, அதே போல் ராமநாதபுரத்தில் ராஜேந்திரன் அவரும் திமுகவில் நின்றார். இதே ஒரு நம்ம ஊரில் எப்படி தெரியுமா, நம்ம கோபால வழியை வழியாக அப்படி அந்த கோபாலபுரம் வழியாக அப்படி போகிறோன்னால திமுக போயிட்டான் அப்படிமா, இந்த போயஸ் கார்டன் வழியாக ஏடிஎம்கே போயிட்டான், அந்த மாதிரி மனோபாவம். அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. இப்போ வந்து மீடியாக்கள் அதிகமாகிடுச்சு, அவங்களுக்கு காலையில் எழுந்தோன்னே டிஆர்பிக்கு எதாவது ஒன்று செய்யணுங்கிறதுனால எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம எல்லாத்துலேயும் அதில் போய் நம்ம உழுந்து பாரி புறப்பட்டு ஒன்றும் அவசியமே இல்லை. கலைஞர்களுடன் பல நினைவுகள். இன்றைக்கி பாரி வெங்கட், என்னுடைய நாடக குழுவில் இருந்தவன், நல்ல நடிகன், திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல மணல்மேடு அப்படின்னு திருச்சிக்கிட்ட இருக்கிற ஊர்கிட்ட ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போய் அவனை அடையாளம் தெரியாதவன்னு புதைக்கப்பட்ட பிறகு அவங்க வீட்டில் தேடுறாங்க. நான் அப்படி நெல்லை வசந்த வழியாக எங்கேயோ ஒரு இடத்துல உள்ள அவர் பாடி இருக்குது சார்ங்கிறார், புதைக்கப்பட்ட மாதிரியே சொல்கிறார் அவர். நான் அப்புறம் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ஊர்னு, பட் பரி பண்ணியாச்சு சார், பரி பண்ண எடுக்க முடியாதுங்கிறாங்க. அப்போ என் மாமா பையன் கல்யாணம் தஞ்சாவூரில், அங்கேருந்து பப்ளிக் பூத்துலேருந்து நான் ஃபோன் பண்ணி பேசினேன், ஷண்முகநாதன் தான் எடுத்தார், சார் இது மாதிரி சொல்லுங்கள் சிஎம் கிட்டே இது மாதிரி இருக்குது அப்படியா, சரி நீ ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு கனெக்ஷன் கொடுத்தாரு பேசினேன், இவ்வளோ தானே பண்ணிடலாம், ஒரி பண்ணாதீங்க, கல்யாணத்தை அட்டன் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னா, அவ்வளோதான். புதைக்கப்பட்ட பணத்தை அவன் அந்த பிணத்தை திருப்பி எடுத்து மெட்ராஸுக்கு கொண்டு வர வரைக்கும் எல்லா உதவிகளையும் செய்தவர் தான் கலைஞர். ஒருத்தர் நமக்கு எத்தனையோ விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் நல்லது செய்யும் பொழுது அந்த நல்லதுகளையும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய குணம் இருந்ததுன்னா நல்லது. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்க்குற வைப்பா, நான் அடுத்தது போகிறேன், ஒரு டிமிஎம்கே பாடுபடுவார் அப்படின்னு பேசினா நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அதாவது அவங்க அறிவு எவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. நான் வந்து பிஜேபியில் இருக்கிறேன், அதுவும் மோடி அவர்களுக்காக இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மையான ஒரு விஷயம். நான் வந்து எல்லாரையும் எனக்கு தலைவனாக ஏற்றுக்கிட்டு எல்லார் பின்னாடியும் நோட்டீஸ் கொடுத்துட்டு ஓடுற குணாதிசயம் எனக்கு கிடையாது, அதனால் எனக்கு அது கிடையாது. அது ஓட்டு போடுறதுங்கிறது என் தேர்தல் அன்றைக்கி தானே நடக்குது, தவிர வந்து நாம் யாருக்கு, நாம் வந்து யாருக்குக்காக நாம் சப்போர்ட் பண்ணாலும் பதிலுக்கு அவங்க நம்மளை சப்போர்ட் பண்ணலைன்னா நாம் சப்போர்ட் பண்ணுறது முட்டாள்தனம்ங்கிறத உணர்ந்து கொண்ட காலம் எனக்கு ஒரு 4 வருஷம் ஆச்சு, அது ஒரு 4 வருஷம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். தவிர வந்து கலைஞருக்கு ஒரு தடவை ஏடிஎம்கேயில் கட்டம் கட்டிட்டாங்க, ஒரு கட்டம் போட்டு சட்டையை போட்டுட்டு வரேன் ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துட்டு, என்ன சட்டையிலேயே இவ்வளோ கட்டம் இருக்குது, இதை தாண்டி உங்களுக்கு ஒரு கட்டம் கட்டுறாங்களா, பெரிய விஷயந்தான் அப்படிங்கிற அவருடைய நகைச்சுவை உணர்வு, கலைஞருடைய நகைச்சுவை உணர்வு அசாத்தியம். பல நேரங்கள், பல மணி நேரங்கள் என்னோட பேசியிருக்கார். அவருடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகம் அந்த முரசொலியில் வார மலராக வந்தபோது அதில் எழுதும்போது என்னை பற்றி ஒரு 2 பக்கம் எழுந்தது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் என்னை பற்றி மாற்று கருத்து இருக்கும்போதும் அப்படியே 1/2 பக்கம் தினமலரில் என்னை பற்றி பேசினது இருந்தது. ஆனால் அவரே மாற்றி என்னை பற்றி ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை கொடுத்தார். எஸ்வி சேகரன் அப்படின்னா பல விஷயங்களை சேகரித்து கொடுப்பதனால் அவர் எஸ்வி சேகரனாக இருக்கிறார் அப்படின்னார். என்னுடைய 3000வது நாடகத்துக்கு வந்திருக்காரு, 5600வது நாடகத்துக்கு வந்து அந்த நாடகத்துலேயும் சொன்னார், எம்ஆர் ராதாவுக்கு பிறகு ஒரு கலைஞனை நான் மேடையில் பார்க்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். கலைஞர்கிறது வந்து ஒரு உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறது வேறு விஷயம், ஆனால் அவர் செய்த சாதனைகள்னு எடுத்து பார்த்தா அவரும் ரொம்ப உயர்ந்த ஜாதி கிடையாது, எனக்கு அப்படியெல்லாம் இல்லை, நானும் ரொம்ப உழைச்சி போராடி முன்னும் கண்டிப்பாக. அவர் வந்து அரசியலுடைய விமர்சனங்களுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம், ஆனால் ஒரு தலைவர், ஒரு ரீஜனல் லாங்குவேஜ், ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், ஸ்டேட்டு சென்ட்ரல் பஞ்சாயத்து எல்லாத்துலேயும் அப்படியே கோலோச்சி வந்திருக்காருன்னா அது கலைஞர்கிறது எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது, அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்கார், எல்லாத்தையும் நான் பப்ளிக்காக பேச முடியாது, அதுக்காக சொல்கிறேன். நான் சட்டமன்றத்தில் இருந்தபோது எனக்கு சட்டமன்ற வாஞ்சிநாதன்கிற பட்டத்தை கொடுத்து பேசினவர் கலைஞர் அவர்கள் தான். வாஞ்சிநாதனுக்கு மணிமண்டபம் கட்டணுங்கும்போது அதை அப்ரூவல் பண்ணி
அந்த வாஞ்சிநாதன் மணிமண்டபத்துக்குண்டான இதை வேலைகளை செய்தது. அதுதான் திறந்தது அதிமுக அரசு போது தான் அது திறக்க முடிஞ்சுது. ஆனால் அதுக்கு அது அப்ரூவ் ஆகி பண்ணது அந்த காலகட்டத்தில். வெட்டியான்களை அரசு ஊழியராக்கணும்னு நான் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது, அப்போ ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் நான் கேட்டேன். அதை உடனடியாக செய்து கொடுத்தார். தினசரி பிணங்களோடையே வாழக்கூடியவர், பிணம் வந்தால்தான் நமக்கு இன்றைக்கி வருமானமா அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து நமக்கு நிரந்தர வருமானம் வேணும் அப்படின்னு கேட்ட பொழுது, அதை இன்றைக்கி வந்து அவங்களையெல்லாம் சுடுகாட்டினுடைய என்ன பராமரிப்பு பணியாளர்கள்ங்கிற பேரில் அவர்களுக்கு மாதம் 15,000 20,000 சம்பளம், நிரந்தர சம்பளம் வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா இது நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம நினச்சி பார்க்கணும், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வேண்டும் வேண்டும் சொல்கிறேன், உடனே நாளைக்கு டிஎம்கே போயிடுவான்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. எனக்கு அவசியமே இல்லை, இனிமே அரசியல் என்பது எனக்கு அவசியம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது, நான் பிஜேபி சேரும்பொழுது மோடிக்கிட்ட ஒரே ஒரு கண்டிஷனில் தான் சேர்ந்தேன், இனிமேல் நான் எந்த தேர்தலையும் நிற்க மாட்டேன் அப்படின்னு. நான் உங்களை நாமினேட் பண்ணிக்கிறேன்னா நாமினேட் பண்ணினீங்கன்னா சந்தோஷம், அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்காக என்ன நாமினேட் பண்ணுறீங்களேன்னு அவரையும் தொடர்ந்து நச்சரிக்கக்கூடிய அவசியம் எனக்கு இல்லை. என்னுடைய ஜாதக கட்டத்தில் எனக்கு என்ன வரும் என்று இருக்கிறதோ அதை இறைவனை தவிர வேறு யாராலையும் மாற்ற முடியாதுங்கிறது நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் கலைஞரை பற்றிய விஷயம். இது ஒரு அரசியல் நாகரிகம், இதை அடிப்படையாக நாம் தெரிஞ்சுக்கணும். கலைஞருக்கு பிடிக்காதவங்க அவர் அவருடைய ஆட்சியில் தமிழ்நாட்டை விட்டு போயிட்டோமா? இல்லை இல்லை, அவரை எதிர்த்து ஓட்டு போட்டவங்க தமிழ்நாட்டில் இல்லாத போயிட்டோமா? எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். அவ்வளோதான், எல்லாருக்கும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. உங்களுக்கு உங்கள் கருத்து, எனக்கு என் கருத்து, அவ்வளோதான், அப்படி இருந்துட்டு போகலாம். ஆனால் சமீப காலமாக எனக்கு எதிராக எந்த கருத்தையும் யாரும் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு மனோபாவம் தான் பிரச்சனையாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் கலைஞருடைய வந்து ஒரு ஒரு நண்பனை போல பழகுறோம். ஒரு 10 பேர் வெயிட்டிங்னா சேகரவர் சொல்லுப்பா அப்படிம்பார், இல்லைன்னா சர்மா சொல்லுவார், உங்களை கடைசியில் கூப்பிட்டாரு கொஞ்ச நேரம் பேசணுமா அப்படிம்பார். அந்த மாதிரியெல்லாம் ஒரு மிகப்பெரிய மரியாதையை எனக்கு கொடுத்தவர் கலைஞர். அவர் இன்றைக்கி எங்கே இருந்தாலும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனை எனக்கு எப்படி எங்கள் அப்பாவை நான் வேண்டிக்க. ஆனால் கலைஞர் எனக்கு கையை பிடிச்சி பேசும்போதெல்லாம், எங்கள் அப்பா இந்த லாஸ்ட் டேஸில் என் கையை பிடிச்சி பேசுனதெல்லாம் எனக்கு வரும். அந்த சில சமயம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத விஷயங்கள் அந்த அந்த சைலன்ஸ் ப்ரூவ் பண்ணுவோமாங்க. அந்த மாதிரி நான் எனக்கு கலைஞர் குடும்பத்தில் அத்தனை பேருமே எனக்கு நல்ல நண்பர்கள். அதுதான் இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கணும்னு இருக்கேன். கலைஞருடைய பிறந்த நாள், பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அது கண்டிப்பாக, அது எல்லாம் அவங்க அவங்கவுங்க இஷ்டம், அவங்க எப்படி கொண்டாடுறாங்கிறது அதெல்லாம் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்ன இருந்தாலும் கலைஞர் கருணாநிதி என்பவருடைய மிகப்பெரிய ஆளுமை மிக்க அரசியல்வாதி, அவருடைய ஒரு காலகட்டத்தில் நானும் அவருடன் பங்கு பெற்று ஒரு அவரை எனக்கு அந்த எனக்கு சரிசமமான பல இடங்களில் என்னை அமர்த்தி வச்சு எனக்கு வந்து மரியாதை கொடுத்தவர் கலைஞர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஓகேயா, அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா? அட பரவாயில்லையே, பெட்ரோல் பங்க்லேயும் போலியோ சொட்டு மருந்து போடுறீங்களா சார்? இது பெட்ரோல் தான் சார், அவ்வளோதான், நீங்கள் துட்டு கொடுத்த துட்டுக்கு இவ்வளோ தான் வருது அப்படிங்கிறத எழுந்தது அஜித். மன்னர் தான் அருந்தும் சோமபானம் ஒரிஜினலாக என்னை சோதனை செய்ய ஒரு வழி கண்டுபிடித்துள்ளாரா? எப்படி அப்படிங்கிறாங்க, முழுசாக குடிச்சிட்டு யாராவது ஒருத்தரை போர் அறிவிப்பு வந்திருக்கிறது என்னை சொல்ல சொல்லுவார், அப்போது போதை இறங்கினால் டூப்ளிகேட், அப்போதும் போதை இறங்கவில்லை என்றால் அது ஒரிஜினல் சரக்கு. பா, புது வண்டி ரவீந்திரன், பரவாயில்ல புது வண்டி ரவீந்திரன், அண்ணன் அண்ணன் வருது பார், தண்ணி வண்டி வருது பார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் கூட வேலைக்கு போகாமல் எப்படி காலத்தை ஓட்டுறீங்க? ஏங்க, எந்த மாநிலத்தில் தேர்தல் வருதோ அந்த மாநிலத்துக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி குடி போயிட்டு அடையாள அட்டை வாங்கிடுவோம். அஜித், இது நல்ல வருமானமுள்ள தொழிலாக இருக்குது. நம் மன்னரை கடத்தி போன அண்டை நாட்டு மன்னன் ஓலை அனுப்பியிருக்கிறான் அமைச்சரே. ஆ, என்னவா? உடனே உடனே கப்பம் கட்டவில்லை என்றால் மன்னரை ரிலீஸ் பண்ணிவிடுவானா? ஆ,
நல்லா இருக்கு. திருப்பூர் சாரதி, அதாவது எங்கே இருந்தாலும் மனசை லைட்டாக வச்சுக்கணும்னா நாம் சந்தோஷமாக இருக்கணும், நாம் சந்தோஷமாக சிரித்து கொண்டு இருக்க வேண்டும். அடுத்தது மகா பெரியவர். மகா பெரியவரை பற்றி அன்றைக்கி கோவிலில் அசாத்தியமான கூட்டம், கோவிலேருந்தெல்லாம் பிரசாதம் வந்திருக்கு, எல்லா பிரசாதமும் எடுத்து வச்சு 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 பெரியவர் அதை இது பண்ணுறார். என்ன எடுத்துன்னு போகிறாங்க, எடுத்துன்னு போகிறாங்க, எல்லா இந்த பக்கம் ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு. ஊருக்கு அந்த பிரசாத தட்டை எடுக்கும்போது ஒரு நிமிஷம் இருக்கட்டும், இந்த தட்டை இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற, என்னத்துக்கு தட்டை எடுக்க வேண்டான்னு சொல்கிறாருன்ட்டு அந்த அணுக்க தொண்டர்களுக்கு. அப்போ வேக வேகமாக ஒரு முதியவர்கள் ரெண்டு பேர் வந்தாங்க, நமஸ்காரம் பண்ணாங்க. பெரியவா அப்படின்னாங்க, என்ன சந்தோஷமா ஓகே அப்படின்ட்டு பெரியவர் என்ன பண்ணார், அந்த மாலை அந்த தட்டில் இருக்கிற மாலையை ரெண்டு பேரும் கொடுங்க, அவர் கொடுத்து மாற்றிக்கோங்க. ரெண்டு பேரும் மாலை மாற்றினாங்க, அந்த தட்டில் இருக்கிற பழம் பூ எல்லாத்தையும் அந்த தட்டோட கொடுங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க அப்படியே கண்ணில் பொல பொலம் தண்ணி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி. ஆனால் எல்லாருக்கும் என்னடா அது ஆச்சரியம், யார் இது, இவங்க வருவாங்கன்னு இதுக்கு தட்டை எடுத்து வச்சார் அப்படின்னு அப்புறம் விசாரித்தால், அவங்க வந்து ரெகுலராக மடத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்கிறவங்க. பையனுக்கு திடீர்னு பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, இவர் ரிட்டையர் ஆகிட்டார். அந்த 10 வருஷமாக ரொம்ப வந்துட்டு போக முடியல. திடீர்னு பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஒரு வேலையாக, ஒரு 2 நாள் வேலையாக பையன் வந்தோடனே பையனோடைய எப்படி போயிட்டு திரும்பி வரவில்லை காஞ்சிபுரத்தில், எப்படியாவது பெரியவாளை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சா ஒர்க்கு ஜாஸ்தியாகி பையனை பிளான் பண்ண மாதிரி பண்ண முடியல. என்னவோ தெரியல, என்னடா இது, பெரியவாளை பார்க்கலையே, பெரியவாளை பார்க்கலையே, இந்த நேரம் தரிசனம் கொடுத்துட்டு போகலையே நினைக்கும் போது காஞ்சிபுரத்துக்கிட்ட அந்த மெயின் பஸ் பைபாஸ் 2 கிலோமீட்டருக்காக டவர் வண்டி நின்று போச்சு. அப்புறம் அங்கே அடித்து பிடிச்சி இங்கே ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டா, சார் ஒரு 2.5 மணி நேரம் ஆகணும்னு இவங்க சொன்னேன். நீ இதை பார்த்துட்டுருப்பா, நாங்கள் அதுக்குள்ளே பெரியவாளை நமஸ்காரம் பண்ணுறோம். பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணும்போது பெரியவா சொன்னான், என்ன 70வது பிறந்த நாள் கொண்டாடணுமா, சரி சந்தோஷமான ஒரு விஷயந்தான், பண்ணுங்கோ நல்லபடியாக இருங்கோ, பார்த்துட்டேலா தரிசனாச்சா அப்படின்னு சொல்கிறார். அதாவது பெரியவாளை நம்ம பார்க்க முடியுங்கிறது ஏக்கம் இருந்தால் கூட ஒரு அந்த வண்டி எங்கே நிற்கணும், எங்கே வேணால் நிற்கலாமே, மெட்ராஸ்கிட்டே நின்றுருக்கலாம், இல்லை காஞ்சிபுரம் தாண்டி போய் நின்றுருக்கலாம், எதுக்காக காஞ்சிபுரத்தில் அந்த என்டர் பண்ணுற இடத்துக்கிட்ட நிற்கணும். அதுதான் எப்போதுமே அதை தான் மிராக்கல்னு சொல்லுவாங்க. அது பெரியவாளை நம்ம நினைக்கணும் அப்படின்னால் நினைக்கும் இடத்தில் பெரியவர் நமக்கு உண்டான காட்சியை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறது என்றைக்குமே நாம் நினச்சிக்கணும். அதுதான் அந்த மாதிரியாக அந்த பெரியவருக்கு அருள் பாதித்து தான் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். மனசுக்கே ரொம்ப கேட்கும்போதெல்லாம் ரொம்ப அடாடா நமக்கு நமக்கு இப்படியெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் பெரியவாயிட்டிருந்து கிடைக்கணும் அதுதான் மனசுக்குள்ளே தோண்டிகிட்டே இருக்குது. ஓகே, யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா தயவு செஞ்சு 9841023545 கூப்பிடுங்க. எனக்கு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, போன வருஷம் டொனேஷன் கொடுத்தவங்க தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே மயிலாப்பூர் MLA@gmail.com நீங்கள் எவ்வளோ ரூபாய் டொனேஷன் கொடுத்தீங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் உங்கள் பேன் நம்பர், அட்ரஸ் அண்ட் ஆதார் கார்டு நம்பர் வேணும், அதை மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா இன்கம் டேக்ஸ் கேட்குறாங்களாம், இல்லாட்டா அதுக்கு டேக்ஸ் கட்டணுங்கிறாங்க. சில சமயம் இன்கம் டேக்ஸும் சில ட்ரஸ்ட்டுகளுக்காக நியாயமாக நடத்தக்கூடிய ட்ரஸ்ட்டுகளை ரொம்ப சோதிக்கும் போது, என்னத்துக்கு இது, நம்ம ஏன் இப்போ அப்படியே பிச்சை எடுத்து கஷ்டப்பட்டு கதறி உதவி செய்யணும், நமக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போகலாங்கிற அளவுக்கு சில சமயம் சட்டங்களை கடுமையாக்கும் போது, அதாவது இப்போ ஒரு 100 திருடங்களை பிடிக்கணுங்கிறதுக்காக 10 நல்லவங்களை போட்டு நசுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அந்த மாதிரி தான் தோணுது இன்கம் டேக்ஸில் சில சமயம் பண்ணும்பொழுது. என்ன பண்ண முடியும் சொல்லுவேன், நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது அதை தான் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கு. ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்கள். போன வருஷம் அதாவது 2021 April 1st இந்த 22 March 31st பண்ணினவங்க, நானும் யார் யார் இமெயில் இருக்கோ எல்லாருக்கும் இமெயிலில் அனுப்புகிறேன், வாட்ஸ்அப்லேயே நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். ஓகேயா, நம்ம மீண்டும் சந்திப்போம், பாக்கி விஷயங்கள் பார்ப்போம். கலைஞரோடு நான் இருந்த சில அந்த ஒரு கிளிப்பிங்கையும் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேயா, நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.